Hi friends, welcome back to my channel. This is Sandhya and you are watching Sandhya Sandy Diaries. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 2 in 1 Nova air straightener உடைய review and demo தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இந்த 2-in-1 நோவா ஏர் ஸ்ட்ரைட்னர் எதில் வாங்கியிருந்தேன், எந்த ஆப்பில் வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். அது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நான் வாங்கியிருந்தேன். அதை நான் அவ்வளோவே யூஸ் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டுலாம் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் ரொம்பலாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், எப்பயாச்சும் தான் பண்ணுவேன். இப்போ சுத்தமாக அதை நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கும்போது எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். நான் வந்து ஒரு 2-3 ஆப்பில் வந்து நோவா ஸ்டேட்னருடைய ப்ரைஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துருந்தேன். ஃப்ளிப்கார்டு, அமேசான், மீஷோ, இது மூணுத்துலேயும் பார்க்கும்போது மீஷோவில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, 240 something தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து அந்த ப்ராடக்டோடைய கோடு வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் வேணால் வாங்கிக்கலாம். நம்ம இப்போ இந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுது, இது ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் ஒயர் வந்து ப்ளக்இன் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஏர் ஸ்ட்ரைட்னரில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பட்டனை நம்ம கீழே பார்த்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா இது ஓப்பன் ஆகிரும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதை லாக் பண்ணிவிட்டு இதை வச்சு நம்ம ஹேர் கர்லிங் பண்ணிக்கலாம். இந்த நோவா 2-in-1 ஏர் ஸ்ட்ரைட்னர் வந்து ஒயர் ப்ளக்இன் பண்ணிவிட்டு ஸ்விட்சை ஆன் பண்ணிட்டக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை ஆன் பண்ணணும். இங்கே ஆன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே லைட் ஏறியும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஒரு 5 minutes ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஹேரு வச்சு ஸ்ட்ரைட்னிங் பண்ணலாம். ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எந்த சீரம், என்ன சீரம் இருந்தாலும் பரவாயில்ல, ஹேர் சீரம் அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ ஹேர் ஸ்ட்ரைட்னர் வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஹேரில் வந்து சீரம் அப்ளை பண்ணிவிட்டேன். நான் லிவானோடைய ஹேர் சீரம் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த சீரம் இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஆனால் கண்டிப்பாக சீரம் அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் ஹேரில். இப்போ 5 minutes ஆகிடுச்சு. ஹேர் ஸ்ட்ரைட்னர் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணலாம். இப்போ நம்ம சீப் வச்சு ஹேர் கொஞ்சம் நல்லா கோம் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. ஒரு 2-3 வாட்டி இப்படியே பண்ணுங்க. அப்போ தான் கர்லிங் ஹேராக இருந்ததுன்னா ஸ்ட்ரைட்னிங் ஆகும். பட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கொண்டா இந்த மாதிரி ஹேர் ஸ்ட்ரைட்னர்லாம், இதுவே ஃபிலிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸ்ட்ரைட்னிங் ஆகிடும். நான் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சீப் வச்சு வாரி விடலாம். ஃபஸ்ட்டை விட இப்போ ஓகேவாக தான் இருக்குது. இந்த சைடு பாருங்கள் ஹேர் எவ்வளோ கர்லிங்காக இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஓகேவாக தான் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரைட்னிங் ஆகலனாலும் ஓரளவுக்கு பரவாயில்லை. பட் ஆனால் இது வந்து எப்படி சொல்கிறது, கர்லிங் ஹேருக்கு கண்டிப்பாக இது செட்டே ஆகாது. ஏன்னா வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஹேர் எடுத்து நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கர்லிங் ஹேருக்கு செட் ஆகாது. இதுவே உங்களுக்கு ஒரு நார்மலான ஹேர் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரைட்னிங்காக உங்களுக்கு காமிக்கும். ஹேர் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணால் ஒரு 1 hour தான் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வந்து அப்படியே ஹேரில் ஸ்டேயாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் வந்து நார்மலாக அப்படியே நம்ம எப்படி இருக்கோ அதே போல் மாறிடும். இதுவே வேவி ஹேரு உங்களுக்கு வந்து கர்லிங் ஹேர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது செட் ஆகாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து பண்ணும்போது பெட்டராக இருக்கும். எப்படி சொல்கிறது, ரொம்ப கர்லிங் ஆகலாமல் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும். பட் ரொம்ப ஸ்ட்ரைட்னிங் ஆகலாம் கண்டிப்பாக இதில் ஆகாது. ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ப்ராடக்டோடைய கோட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீஷோ ஆப்பில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் லோ ப்ரைஸில் இருக்குது. கோடை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ப்ராடக்டை பை பண்ணிக்கோங்க. நான் ப்ராடக்டோடைய கோட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ கைஸ்.